எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தோல்வியடைந்த ஆத்திரத்தில் திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் அதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எடப்பாடி ஒன்றியத்தில் தாதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அதிமுக ஆதரவு வேட்பாளர் வளர்மதி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக ஆதரவு வேட்பாளர் அரசியை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தோல்வியடைந்த ஆத்திரத்தில் திமுக வேட்பாளரின் கணவன் மாதையன் மற்றும் அவரது சகோதரர் ஜம்பு ஆகியோர் அதிமுகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். காயமடைந்த அதிமுகவினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் ஜம்புவின் ஆதரவாளர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் வந்து அதிமுகவினர் மற்றும் வாக்களித்த மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர்.